ஹாய் யூஎஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்னைக்கு நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில பார்க்க போற நியூஸ் என்னன்னா, இந்தியாவிலேயே அதிக பட்ஜெட்டில் தயாரான படம் ஐ. சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் ஐ படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன சாதனை நிகழ்த்துமோ தெரியாது. ஆனால் படம் வெளியாவதற்கு முன்பே, அதாவது தயாரிப்பு நிலையில் இருக்கும் போதே, இந்திய சினிமாவில் சாதனையை நிகழ்த்திய படமாகி இருக்கிறது. என்ன சாதனை? பட்ஜெட்டிலும் பிசினஸிலும் வசூலிலும் தமிழ் சினிமாவை விட ஹிந்தி படங்கள் பல மடங்கு அதிகம். அது மட்டுமல்ல, பாலிவுட் படங்கள் உலகம் முழுக்க வெளியாகின்றன. அப்பேற்பட்ட பாலிவுட் படங்களின் பட்ஜெட்டையே தென்னிந்திய திரைப்படங்களின் பட்ஜெட் பின்னுக்கு தள்ளிவிட்டன. குறிப்பாக தமிழ் படங்களின் பட்ஜெட் பாலிவுட் படங்களின் பட்ஜெட்டை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஐ படம் அந்த சாதனையை வீழ்த்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரை தென்னிந்தியாவில் தயாரான படங்களிலேயே அதிக தொகையில் உருவான படம் என்ற பெருமை ஐ படத்திற்கு கிடைத்துள்ளது. அதாவது ஐ திரைப்படத்தின் பட்ஜெட் 185 கோடி ரூபாய். ஐ படத்திற்கு அடுத்த இடத்தில் இருப்பது எஸ் ராஜமௌலி இயக்கும் பாகுபலி தெலுங்கு படத்தின் பட்ஜெட். இதன் பட்ஜெட் 175 கோடி ரூபாய். மூன்றாவது இடத்தில் உள்ளது கோச்சடையான் படம். இப்படத்தின் பட்ஜெட் 150 கோடி. இப்படங்களுக்கு அடுத்த இடங்களை பிடித்திருப்பது மூன்று இந்தி படங்கள். ஷாருக் கான் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தின் பட்ஜெட் 130 கோடி. மற்றவை தூம் 3 மற்றும் கிறிஸ்திரி. தூம் 3 படத்தின் பட்ஜெட் 125 கோடி. கிறிஸ்தி படத்தின் பட்ஜெட் 115 கோடி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.